எஸ்ஆரம் ப்ரோ ரேங்க்டு மேட்ச்ல நாலு பாட்டை புடிச்சு அடிச்சுட்டு நீங்க போடுற சீன் இருக்குது பாருங்க யூடியூப்ல. ஐயோ புரிஞ்சா என்னைய சைபர அடிச்சுட்டு வீடியோ போடு ப்ரோ. சும்மா பிளு பிளு பிளுங்கிறாரு மாப்பிள்ள. வாடா பாட்டு ஒரு நிமிஷம் இரு. எத்தனை வாட்டி உங்களை அடிச்சு வீடியோ போடுறது? அந்த பாட்டு கேம்லேயே எத்தனை வாட்டி என் சேனல்லே போட்டுட்டு இருக்கிறது? அந்த பாட்டு அடிக்க முடியாதனாலதான் நீங்க வீடியோ இன்னும் போடல. இல்லைன்னா நீங்க போட்டுருப்பீங்க. சைபரை விட்டு என் ஃபைண்டர்ல அடிக்க விடுறோம் பாக்குறீங்களா? போகடா பாட்டுங்களா? அதாவது நான் ஒன்று சொல்லட்டுமா, வேற ஒன்னொன்னு சண்டைக்கு வந்தாவே நான் கிளி கிளின்னு கிழிச்சு வீடியோ போடுவேன். நீங்களே உள்ளந்துகிட்டு பேக்கு பூண்ட வாடா பாத்துக்கலாம். வாடா வாடா வாடா. நீங்களே பிசில தான் பிக்சி அரைப்பீங்க. போய் முடிஞ்சா ஜெயிச்சுட்டு வாய் பேசுங்க பாக்கலாம். டேய் வாடா வாடா, இதுக்கு மேல கெட்ட ஒருத்த பேச மாட்டேன். எரிச்சலாவது வந்துரு. இல்லாம ஒரு ஆளு நீ எனக்கு சவால் வர்ற போடா பாட்டு. வாடா பாத்துக்கலாம். வாடா 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 வாடா. ஏ வாடா 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 வாடா. எடுத்தோன்னு போடு மண்டடியா. டேய் 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 நண்பா, வெல்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு வாய்ஸ் வந்திருக்கும், அதை பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இது உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்கிறது, நார்மலாக ஒரு ரேங்க்டு மேட்ச் விளையாண்டுட்டு சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம். நார்மலாக அது சீரியஸாலாம் கிடையாது, சும்மா நார்மலாக ஒரு கில்மாண்டேஜ் எடுக்கிறதுக்கோசரம் விளையாண்டுட்டு இருந்தோம். விளையாடும் போது கொஞ்சம் எல்லாம் பாட்டு பிளேயராக வந்துட்டாங்க. அந்த பாட்டு பிளேயராக வந்தவங்கள நான் என்ன பண்ணேன்னா, அவனுங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு 15 கில்லாக என்னமோ அடிச்சிட்டேன். ஓகேவா, ஸ்குவாடாக போயிருந்தோம், 15 கில்லு அடிச்சிட்டேன். இவனுங்க பார்த்தீங்கன்னா வேறு 500 டேமேஜ், 400 டேமேஜ், ஒரு கில்லு கூட கிடையாது. மோசி கில்லாக அடித்தாலும் நான் 15 கில்லு அடிச்சிட்டேன். பாட்டுங்களை அடிச்சுட்டு சீனை போடுறேன். முடிஞ்சால் எங்களை வந்து 1-2 வின் பண்ணு அப்படி இப்படின்னு ஒரு பாட்டு பையன் பேசியிருப்பாரு. எந்த பாட்டு பையன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டு பையனுக்கு ரிவெஞ்சாக தான் இந்த மேட்ச். ஓகேவா, அதாவது ரேங்கில் நூபு பாட்டுங்களை அடித்து சீனை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த ரெண்டு பாட்டுங்களையும் நான் அடித்து சீனை போடுறேனா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெறித்தனமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சனியை முடிச்சனா இங்கே ரிவ்யூலாம் பண்ணுங்க. நான் தான் சொல்லியிருந்தேன், நான் அப்போ ரெண்டில் ஒருத்தன் தான் இருக்கேன். பயம் பயம் எங்கே அடிச்சு போட்டுருணும் அப்படிங்கிற பயம், அதனால தான் ரிவ்யூ பண்ணிட்டாருதுங்க. ரெண்டு பேர் இருக்கானுங்க. இந்த இடத்துல முடிச்சு விட்டோம்னு நான் என்ன பண்ணியிருப்பேன், க்ளோவில் போட்டு முதல்ல முடிச்சு விட்ருப்பேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மேட்ச்சில் நிறைய நெட்ஒர்க் இஷ்யூ வந்திருக்கும், நிறைய ப்ராப்ளம். அத்தனை ப்ராப்ளத்தையும் தாண்டி 6-6 போய் வின் பண்ணணும் தோப்பணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போய் கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்கேன். வெல்கம் சொல்கிறது கூட எனக்கு வாய் வராமல் எடுத்தோன்னா அவனை கழிவு ஊற்றுறதுக்கு தான் வாய் வருதுன்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு வாய் பேசியிருக்கானுங்க தெரியுமா. நீங்கள் நினைக்கலாம் இது பேசி வச்சு விளாண்டுருப்பீங்க அப்படின்னு. உண்மையிலே நான் ரேங்கடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அதை தான் சொன்னான். அதை வந்து இப்போ நான் ரேங்கடு போயிட்டு வந்தப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல, அதாவது இன்ஸ்டன்ட் ரீப்ளே உள்ள எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 4 பேர் அடிக்கிறது அந்த மாதிரி. ஆனால் வச்சுக்கோங்களேன், நான் அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணல, மறுபடியும் லாபியில் 4 பேர்த்த நிற்க வச்சு நீ முன்ன பேசுன மாதிரியே பேசுகிறான்னு சொல்லி தான் சத்தியமாக ரெக்கார்ட் பண்ணேன். ஓகேவா, நான் வந்து பேசி வச்சு விளையாண்டா அவனுங்க ஈஸியாக விட்டுட்டு போயிருப்பானுங்க. நீங்களே பாருங்கள், இது பேசி வச்சு விளையாண்டதா இல்லை என்ன ஏதுங்கிறத பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேவா, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அவனுங்க பேசி வச்சு விளையாண்ட தகுந்த மாதிரி தான் ஆடியிருக்காங்களா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல கூட பாவம் புண்ணியம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏடபிள்யூம்லாம் எடுத்து அடிச்சிருப்பாங்க. 150 HP ஒரு செகண்டில் நான் செத்து போயிடுவேன். அந்த அளவுக்கு கடுப்பேற்றி எரிச்சலாகி மண்டல பூண்டை. சாரி நண்பா, அவனுங்க பண்ணதை பார்த்தா எனக்கு கெட்ட வார்த்தை தான் வாயில் வருது. தம்மையிலே லைட்டாக 18+ போட்டிருப்பேன், இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, இதுக்கு மேலே அந்த மாதிரி பேட் வேர்டு எதுவும் வராது. அந்த அளவுக்கு கடுப்பேற்றி விளாண்டானுங்கன்னா பார்த்துக்கோங்க, டென்ஷனாக ஆகிப்போச்சு. ரெண்டு பேர் இருக்கிறானுங்க, ஒழுங்காக ரெஸ்ட் பண்ணி ஆறதும் இல்லாமல் ரிவ்யூ பண்ணுறாங்க. நண்பா இந்த ரவுண்ட்லாம் பாருங்கள், எனக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு. ரெண்டு பேர் இருக்கிறீங்க சோத்து செட்டிங்களா, எதுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு எனக்குலாம் கடுப்பு. பாருங்கள் தான் ரவுண்டை பண்ணிட்டான், போகிற வாழ்த்தி கூடி எம்பி பாட்டி வச்சுக்கிட்டேன் அப்படியே. இப்போ பாருங்களேன், ஒரு பண்ணு என்னன்னா, 2 அடிச்சுட்டு போய் செத்துருக்க மாட்டேன், நாங்கள் போய் நிற்பேன். எப்படி நமக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் லேட்டாக தான் ஜோவாங்கன்னு தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பண்ணானே காவடி. எனக்கு வந்த கோபத்துக்கு ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஹெட்டாக ஒன்ட்டாக படிக்கணும்னு தான் பார்த்தேன். கருமாந்திரம் கையும் வரல, நெட்ஒர்க் இஷ்யூ பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் 60-70 தான் இருந்துச்சு, ஆனால் லேட்டாக லேட்டாக சாகுது. இந்த இடத்துல பாருங்களேன், நான் செம்மையாக டேஞ்சு செத்துருப்பேன்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனு ஒரு செகண்டு தான், அதாவது வரவே மாட்டானுங்க, நம்மளே ரெஸ்ட் பண்ணி ஆடுற மாதிரி இருக்குது. ஓப்பனில் போய் நின்னவொடனே ரெண்டு பேர் இருந்தானுங்கன்னா பின்னாடிக்கிறோம் அழுத்தி பிடிச்சிட்டான் எம்பி பாட்டி வச்சு. ஆனால் சரியான எட்டு ஃபுல் ரெட்டு ரோசா கொடுக்குறேடி ரோசா ராசா அன்னைக்கு உனக்கு இருக்குதுடி பாரு அப்படின்ட்டு இதுக்கு மேலே விடக்கூடாதா எஸ்ஆர்எம்மே, முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஏழுனே முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு முடியல, ஏன்னா ரெண்டு பேர் நமக்கு ரெண்டு மூணு வாட்டி பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளத்தினாலேயே தேவையில்லாமல் செத்தோம். அது எந்தெந்த இடத்துல பாருங்கள், இதில் எந்தெந்த இடத்த வேறு லெவலில் ஏட்டு அடிச்சிருக்கோம் அப்படின்னு மறக்காமல் கவர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு இன்னொரு சொல்லவே மறந்துட்டேன் பாருங்கள், டே லைக் பண்ணாதவங்க லைக்கை தட்டி விடுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மோட்டிவேஷனை கொடுங்க. நீங்கள் தான் அதிகமாக ஃபன்னியான கேம் இருக்குது அந்த இடத்துல நின்றுக்குச்சு கருமாந்திரம். கொஞ்சம் எல்லாம் பாடையை கட்டி பரலோ காமிச்சிருப்பான், அவனே குளோவில் போட்டு நம்மளை காப்பாற்றி விட்றான்டான்னு சொல்லணும். பேசாமல் இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருந்தானாவே செத்துருப்பான். ஏன்னா நான் சும்மா நின்றுட்டேன், அடிக்கவே இல்லை, ஒரு அடி தான் ஏதோ அடித்தேன். இந்த இடத்துல பாருங்கள் தேவையில்லாத இடத்துல நானே ஸ்கிப் பண்ணி விட்டேன். ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு 25 நிமிஷம் இழுத்து அடிச்சுட்டு போன ஒரு மேட்ச்சு, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 12-13 நிமிஷம் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நம்ம 250K ரீச் ஆகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மேலும் மேலும் இதை ஐயோ என்னடா அது பைத்தியமான காலில் போடுது, என்றைக்குமே தலை மேலே தவிர வேறு புல்லட்டு எங்கேயுமே நமக்கு பட்டிருக்காது, மெண்டல் ஆட்டம் காலில் மட்டுமே போடுது பார்த்தீங்களா. அதாவது பிசி ஸ்டக்கப் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு நண்பா, அரபிக் பிளேயர்லாம் எப்படி தான் அந்த ஸ்டக்கப் ப்ராப்ளம் இல்லாமல் விளாட்றாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. அந்த மாதிரி தெரிஞ்சால் யாரோன்னு சொல்லுங்க நண்பா, இந்த மாதிரி இருந்தால் ஸ்டக்கப்பே ஆகாது ப்ரோ அப்படின்லாம் சொல்லுங்கள். ஹேங் ஆகுது, அப்படியே ஸ்லோ மோஷன் ஆகுது, அப்பப்போ பொழுதானிக்கும் பார்த்தீங்கன்னா மவுஸ் அன்லாக் பண்ணி பண்ணி ஆன் பண்ணுறதா இருக்குது, கடுப்பாகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடத்துலாம் பாருங்கள் நெட்டு பாருங்கள் 70 தான் இருக்குது, ஆனால் குளோவாக லேட்டாக விழுந்துச்சு. நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா என்னான்னு தெரில, நமக்கு நெட்டு ப்ராப்ளம் அப்படியே பழகிருச்சு நண்பா. இது கூட இல்லை நண்பா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச்சே ஆடியிருப்போம், ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா நெட்டு ப்ராப்ளம், நான் குளோவால் சுற்றியும் போட நினச்சி போட்டுட்டு நிற்பேன், அந்த இடத்த வந்து அழுத்தி பிடிச்சி கொண்டு சிரிக்கிற மோட்டு போடுவாங்க பாருங்கள், எனக்கு சுருன்னு ஏறும் கோவம். டேய் வாங்கடா பார்த்துக்கணும் போடு, உன்னெல்லாம் விடக்கூடாது போடா போட போடா ஸ்டக்குன்னு அடிச்சு முடுறோம், ஸ்டம்மு டம்முன்னு அடித்து முடியாச்சு மேக் கன்னை வச்சு வேறு லெவல். குருனா கேரக்ட் போட்டு தானே நின்றுக்கிறோம், வரட்டும் பாடையை கட்டி பரலோகம் அனுப்புகிறோம், வாடா 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 பாட்டே அப்படி இப்படின்ட்டு தொலைவர அவனுங்க மட்டும் வரவே மாட்டானுங்க, நாமளே தொலை தொலை போய் அடி வாங்குறதாவே இருக்குது இந்த இடத்துல. ஆனால் சரியான கேட்டு விடுவோம் பாருங்கள் இந்த பாட்டுக்கு, இந்த பாட்டு எந்த பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா பாட்டான ஒரு மிஸ்டர் சைபர், அதாவது சைபர் ஹண்டர் அந்த மென்டல், அப்படியே இன்னொரு பாட்டும் இருக்கும் மான்ஸ்டர் பாட்டு, அவர் தான் நம்ம வாய் வேறு லெவலில் அழிச்சு போடுறா போடுறா அவனை சவர்றா மாண்டாடி போட்டு எங்கடா ஓடிக்கிட்டே இருக்கிறேன், டேய் இங்கடா படவே மாட்டேங்குது, இதுதான் பிரச்சனை. அப்பப்போ நல்லா வேகமாக திரும்புது, அப்பப்போ திரும்பவே மாட்டேங்குது, இதான் என்னோட பிரச்சனையே. எங்கடாக்கிற ஓடு ஓடு தொலாவ தொலாவ தேடு தேடு பொடி மண்டை மண்டையாக அடி அப்படிங்கிற மாதிரி தான், துரத்தி துரத்தி அடிக்கலான்னு பார்ப்போம் எங்கே இனிமே காணும், இங்கே இருக்கிறோம் போடு அழுத்தி போய் அழுத்தி போய் கோடு மண்டை தெறிக்க விட்டுட்ட வேறு லெவல். நான் பாருங்க நண்பா அடிச்சு விட்டு ஒரு இடத்த கூட எமோட் போடு, 200 போதுரா அப்போ அடிச்சு விட்டு ஒரு இடத்த கூட எமோட் போட்டிருக்கவே மாட்டேன். இந்த டே 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 இதை ஐயோ குளோவல் போடு, ஐயா கருமாந்திரம் பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் வாங்குறதுக்குனே இருக்குதுயா. இந்த இடத்துல பாருங்களேன் நான் குளோவலே உழுவலை நண்பா, நான் சீரியஸாக போடாமலாம் இல்லை, நான் போட்டுட்ட மாதிரி எவ்வளோ லேட்டாக உழுவுது. இந்த இடத்துல அடிச்சு விட்டு அடுத்த ரவுண்டு எமௌண்ட்டு போடுவான் பாருங்கள், எனக்கு சரியான கடுப்புனா அதுதான் கடுப்பு. நான் நார்மலாக இந்த இடத்த பாருங்கள் தான் எப்போ அடித்தானே தெரியல, ஏடபிள்யூ மட்டும் வந்து அடிக்குது பாட்டு. நான் குரோனா தானே போட்டிருக்கோம், டக்குன்னு அவன் கிட்ட வரக்குள்ள குளோவல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 140 போயிட்டுருக்குது, 90 நமக்கு நெட்ஒர்க். இந்த இடத்த பாருங்கள் குளோவல் போட்டேன் சுற்றியுமே போட்டேன், ஆனால் பார்த்திங்கன்னா செத்து போச்சு. எமோட்டு போட்டால் பாருங்கள் இதை கூட எனக்கு வேறு கடுப்பு எதுவுமே கிடையாது, அடிச்சு விட்டு எமோட்டாக போடுறேன் எனக்கு என்ன ஏடபிள் எடுத்து ஆட தெரியாதா அப்படின்ட்டு எடுத்துருந்தேன். ஒருத்தனுக்கு 150 குறைச்சி விட்டமா வேறு லெவல், இவனை மண்டையில் தான் வச்சு அடிப்பான் அந்த குளோவால் இருந்ததுனால படலை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெட்டுனால தான் தேவையில்லாமல் விட்டுருப்பேன், இதுலேயே தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு பாட்டுங்களும் சவாலோட கூட தகுதி இல்லாத பாட்டுங்க அப்படின்னு இதில் கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ரெண்டு பேரும் சவால் விட்டதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ வின் பண்ணிதாங்கன்னா கூட ஆயிருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க முடியாத, அதாவது அட்டை நூபுங்கன்னு என்ன சொன்னானுங்க, அதாவது அல்ட்ரா நூபுன்னு சொன்னான். பின்னாடி வந்து அடிக்குது பாரு பாட்டு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்கன்பா பாட்டு சிரிக்கிறியாடாம் அவனை இருடி. இந்த மேட்ச் பார்த்துக்கிறேன் அவனுக்கு பாருங்கள் சிரித்ததுக்கு ஏற்ற மாதிரியே அந்த மேட்ச் அடிச்சிருப்பேன், மண்டே கழட்டி கையில் கொடுத்துருப்பேன், எம்பி பாட்டிகளை
ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியலங்கிறதுக்கு அந்த வக்கத்தை பொழப்புக்கு போய் தூக்கு மாட்டிட்டு தோங்கலாம் முருங்கை மரத்தில். ஏன்னா அதில் தான் ஒடிச்சு விழுந்து சாவுவோம். பாருங்கள் வக்கத்தை பொழப்புக்கு இந்த பக்கம் ஒருத்த வரான், ரைட் சைடில் ஒருத்த வரான், ஒருத்தன் அடிக்க வக்கில் வாய் மட்டும் பேசுகிறானுங்க கிளிய கிளிய. அவனுங்களை வச்சு செய்கிற விதமாக தான் இந்த வீடு போடு வந்துன்னா செத்துருப்பான், இப்பயும் விட்டுருக்க மாட்டேனே, போ அழுத்தி பிடி போயாடி மண்டையை தெரிய விடு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஜன்னலில் எந்திரிச்சு நின்றுருப்பேன், ஒரு சீனாக இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவல் சீனு, வெறித்தனமாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. நானே அவ்வளோதான் இந்த மேட்ச் கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏடபிள் மட்டும் வந்து ஒருத்தன் அழுத்தி பிடிச்சிட்டான், அதாவது ஒருத்தன் அடிச்சிட்டான், அழுத்தி பிடிச்சிட்டோன்னா அடுத்த கண்ணை மாற்றி அடிச்சிட்டான். அதுவா போடு ஐயோ எவ்வளோ போடுறான் எஸ்ஆர்எம் டேடா போடுற டக்குன்னு மெடிக்கிட்ட போட்டுக்கும் ஃபஸ்ட்டு. என்னடாடே பாட்டுங்களாக இருக்குதுங்க கருமாடத்துங்க, ஏடபிள்யூம் எடுத்து அடிச்சுக்கிட்டு என்னடா பழக்கம், ஹெட்சாட் அடிப்புன்னு ப்ளீம் பண்ணிட்டு தெரியுது. லாபியில் வச்சு என்ன பேசியிருப்பேன்னு நினச்சி பாருங்கள், இதிலே நான் 18+ கழுவி கழுவி ஊற்றிருக்கிறேன், லாபியில் வச்சு எவ்வளோ கிழிச்சிருப்பேன் நீங்களே நினச்சி பாருங்கள். பாப்பா பாப்பா சரியான காண்டாயிட்டேன்பா, என்ன காண்டுனா அந்த அளவுக்கு காண்டாயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறானுங்க, ஒருத்தனுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படி இருக்குது, ரிவ்யூ பண்ணால் மாடலாம், ஆப்ரெண்ட்லி ஒரு ஆள் தானே இருக்காரு, நாம் அழுத்தி பிடிச்சானே எப்படி வேணாலும் ஆடிக்கங்க நான் சொல்லிட்டேன், முடிஞ்சால் நான் வின் பண்ணுறேன் இல்லைன்னா நான் நோபு அல்ட்ரா நோபுன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னேன். ஆமாம் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும், நான் உனங்களை பாட்டு பாட்டுங்கிறேன்னா பாட்டுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜடம் நின்று அதாவது நின்றுக்கிட்டு இருக்கும் ஓகேவா, நோபுனா கூட ஓடி ஓடி அடிச்சுட்டு இருக்கும், பாட்டுன்னா வச்சுக்கோங்களேன் நின்ற இடத்துல ஜடமாட்டிருக்கோம் அது பேர் தான் பாட்டு, அந்த பாட்டுங்க தான் இந்த ரெண்டு பாட்டுங்களும். பாட்டு பாட்டுன்னு சொல்கிறது என்னன்னே தெரியாமல் அர்த்தம் இந்த மென்டல் பை, எங்கே ரிவ்யூ பண்ணிடுவானோ ஐயோ அந்த பக்கம் போயிட்டோனா போச்சுரா ரிவ்யூ பண்ணிட்டுருவான்டா, அழுத்தி புட்றா அவனை அழுத்தி புட்றா, அதுக்குள்ளே இவன் இங்கே இருக்கிறத பாட்டை இங்கே இருக்கிறத பாட்டை நான் போய் கேப் விடாமல் இந்த பக்கம் வரதுக்கே விடாமல் அடித்தோம், ஓப்பன்லேயே ஓடுறான் மண்டே தெரிய விடு, அட்ரா 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 அழுத்தி போடுறாடியா நேரம் கொடுற போகிறாடா ஐயோ. இதெல்லாம் பாருங்கள் அவன் சத்தியமாக பாட்டுங்கிறத இந்த ரவுண்டில் தான் நிரூபிப்பான், எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்களா, வெயிட் பண்ணி பாருங்கள், சத்தியமாக குளோவலில் போய் மாட்டி செத்து போவோம், அது எப்படின்னு பாருங்கள். இத்தனைக்கும் நான் கூட அந்த இடத்த குளோவல் போட்டு லாக்லாம் பண்ணி விட்டு வர மாட்டேன், தேவையில்லாத அந்த பாட்டு சாவும் பாருங்களேன், எவ்வளோ சத்தியமாக நல்லா சிரிச்சே செத்துட்டேன் அந்த ரவுண்டு. இப்போ பாருங்கள் இது லாஸ்ட் ரவுண்டு, வின் பண்ணுவோமா மாட்டவா அப்படி வந்தானா தலையை கழட்டி கையில் கொடுத்துடலான்னு குரோனெல்லாம் போட்டு உக்காந்திட்டு இருக்கிறேன், இவங்கடா வருவான் அப்படின்ட்டு குளோவலை போட்டு ஆடிக்கிட்டு இருந்தா இந்த இடத்துல ஒன்றும் இல்லை நண்பா, இந்த இடத்துல போய் அடிச்சுட்டு குளோவலை போட்டு மற்ற கச கச்சன்னு ஒரு குளோவலை போட்டு வருவேன், அவன்றனா இந்த குளோவலில் போய் குளோவலை போட்டு மாட்டி பாட்டு எலிமினேட் ஆகி செத்து போயிடும், சரித்தனம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் யார் பாட்டு யார் நோபு அப்படின்னு அதாவது முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு அது வேற லெவலில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லவ் யூ காய்ஸ், பாய் பாய், லவ் யூ ஆல்.